வணக்கம். நான் கண்ட நல்லதுவே சேனல் மூலமா கதை கேட்க வந்திருக்கிற அனைவருக்கும் அடியேனுடைய வணக்கங்கள். உங்களுக்கு கதை கேட்கறதுல விருப்பம் இருந்தது அப்படின்னா நான் கண்ட நல்லதுவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்களுடைய அப்டேட்ஸ் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கும். இன்றைய தினம் நம்ம அனுபவிக்க இருக்கிற வாக்கியம் 12வது வாக்கியம், எம்பெருமான் என்றேனோ பட்டர் பிரானை போல. இந்த வாக்கியத்தில் பெண் பிள்ளை இதுவரைக்கும் தான் படித்த தெரிந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அசை போட்டு ஆலோசிச்சு பார்க்குறா. அதில் இப்போ அவள் எடுத்திருக்கிறது விஷ்ணு சித்தர் அப்படிங்கிற பெரியாழ்வாருடைய சரித்திரம். இந்த விஷ்ணு சித்தர் அப்படிங்கிறவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தவர். அவருக்கு எதற்கு விஷ்ணு சித்தர்னு பேராம், விஷ்ணுவினுடைய மனதில் எப்போதும் இவர் இருப்பாராம். அதே மாதிரி இவருடைய மனசுலையும் எப்போதும் விஷ்ணு இருப்பாராம். அதனால இவருக்கு விஷ்ணு சித்தர்னு பேராம். பிராமண குலத்தை சேர்ந்தவர். அந்த காலத்தில் பிராமணர்கள் எல்லாரும் வேதம் ஓதுறது, வேதம் சொல்லித்தர்றது, கோவிலில் பூஜை பண்ணுறது அப்படின்னு தான் இருப்பாங்களாம். யாரும் இந்த மாலை கட்டுறது, புஷ்ப கைங்கரியம் பண்ணுறது அப்படிங்கிற வேலைகள்லாம் செஞ்சது கிடையாதாம். ஆனால் இவருக்கு பகவானை தரிசிக்கணும், பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படிங்கிறத ஆசை. பெரிய அளவுக்கு எதுவும் படிக்கலை. அப்படி இருக்கும்போது பெருமாளோ கிருஷ்ணரோ வந்து அலங்கார பிரியன் அப்படிங்கிறது மட்டும் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் மாலை கட்டி சமர்ப்பித்து அவனை அலங்கரிக்கலாம் அப்படின்ற ஆசையினால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நந்தவனம் அமைத்து அதில் பூக்கிற பூக்களையும் அதில் இருக்கிற துளசியவும் வைத்து அழகாக மாலை கட்டுவாராம். அந்த மாலையை ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற வடபத்ர சாயி அப்படிங்கிற அந்த பெருமாளுக்கு போய் சாத்தி ரொம்ப ஆனந்தமாக அனுபவிப்பாராம். இதே அவருக்கு பெரிய நிம்மதியாக இருந்ததாம். மற்றபடி தன்னுடைய பக்தியவோ தான் பண்ணுற கைங்கரியத்தையோ மற்றவங்க பார்த்து கொண்டாடணும், பெருமைப்படணும், எவ்வளவு பெரிய பக்தர்னு சிலாகித்து பேசணும்லாம் இவருக்கு எந்த மாதிரியான எண்ணமும் இல்லையாம். பக்தர்கள் அப்படிங்கிறவங்க பகவானை எப்பயும் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க தானாம். மற்றவங்க பெருமைப்படணும் அப்படின்றதுக்காக செய்கிறது பேர் பக்தி இல்லை அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றார். அதாவது மல்லிகைப்பூ எங்கேயாவது எல்லாரும் தன்னை கொண்டாடணும்னு நினச்சா மனத்தை கொடுக்குது, மல்லிகைப்பூ மலர்ந்தாலே மனம் வீசும். அதே மாதிரி பக்தர்கள் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுடைய இயல்பே எப்படி இருக்கும் அப்படின்னா பகவானை தியானம் பண்ணுறதா தான் இருக்குமா. இவருடைய சிந்தனை பூரா விஷ்ணு அப்படி விஷ்ணுவிலேயே இருக்கிறதுனால தான் இவருக்கு விஷ்ணு சித்தர்னே பேர் வச்சுருக்காங்க. இவரும் அந்நிய வார்த்தை பேச மாட்டாராம். சதா சர்வகாலமும் ஹரித்தியானம் பண்ணிக்கிட்டு கிருஷ்ண பக்தியிலேயே ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாராம். ஆனால் பெருமாளுடைய மனதிலையும் இவர் இருந்ததுனால அந்த ஊரில் இருந்த வடபத்ர சாயி அந்த எம்பெருமான் இவருடைய பக்தியை உலகோருக்கு உணர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாராம். அப்போ அவர் சங்கல்பிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருனா, மதுரையை வல்லவதேவ பாண்டியன் அப்படின்னு ஒரு மன்னன் ஆண்டு வந்திருக்கான். அவன் மாறு வேஷத்தில் நகர்வலம் ஒரு நாள் போயிருக்கான். அப்போ போகும்போது ஒரு வீட்டு திண்ணையில் அமரவும் அந்த வீட்டு திண்ணையில் ஒரு பிராமணர் உட்கார்ந்துருந்தாராம். அப்போ ரெண்டு பேரும் பேசும்போது, நீங்கள் இந்த ஊர் ஆள் மாதிரி தெரியலையே, எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ஆமாம் இந்த ஊர் ஆள் கிடையாது, நான் இந்த வழியாக போகிறதுனால இங்கே வந்திருக்கேன், நான் கங்கைக்கு போய் யாத்திரையை முடிச்சுட்டு அங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அந்த காலத்தில் கங்கா யாத்திரா போகிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா, எந்த ஒரு வசதிகளும் இல்லாத காலத்தில் தென்கோடியிலேருந்து வடகோடி வரைக்கும் நடந்து போய் கங்கையை ஸ்நானம் பண்ணி கங்கை யாத்திரை அங்கே இருக்கிற எல்லா கோவில்களையும் அனுபவித்து விட்டு வர்றது, அது பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா. அப்போ ராஜா மாறு வேஷத்தில் இப்போ இருக்கான். அவன் அந்த வழிபோக்கு இடத்துல கேட்குறான். என்ன கேட்குறான்னா, எனக்கு ஏதாவது ஹிதம் சொல்லுங்கள், ஏதாவது நல்லது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க அந்த வழிபோக்கன் வந்து என்ன சொல்கிறாரான்னா, ராத்திரி சுகமாக படுக்கணும், தூங்கணும், தூக்கம் வரணும் அப்படின்னா பகலில் நீ நல்லா வேலை பார்க்கணும். அதே மாதிரி 4 மாதம் மழைக்காலம் இருக்கும், அந்த மழைக்காலத்தை நீ தாண்டணும் அப்படின்னா மீதம் இருக்கிற 8 மாதம் நீ கடுமையாக உழைக்கணும். வயதான காலத்தில் நீ சுகப்படணும் அப்படின்னா இள வயதில் நீ கஷ்டப்படணும். இந்த ஜென்மத்திலேயே நீ பகவானை அடையணும் அப்படின்னா அதற்கான பகவத் விஷயத்தை இப்பயே தொடங்க ஆரம்பிச்சிருக்கணும்.
அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். அப்போ இந்த விஷயத்தை பேசிட்டு அவரும் கிளம்பிடுறார், மன்னனும் கிளம்பி வந்துடுறான் அரண்மனைக்கு. அவனுக்கு தூக்கமே கொள்ளலை. மறுநாள் அரசவையில் அவனுடைய மந்திரி செல்வ நம்பியை கூப்பிட்டு நேற்று இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். அப்போ நானும் பக்தி பண்ணலான்னு இருக்கேன், அப்போ பரமாத்மா யாரு, பரதெய்வம் யாரு, பரம்பொருள் யாரு அப்படின்றத மந்திரியினிடத்துல கேட்குறான். ஆனால் செல்வ நம்பி ரொம்ப சமயோஜிதமாக பகவத் விஷயமா இருக்கிறதுனால ஒரு ஆச்சாரியனை வைத்து அவரிடம் பணிந்து பணிவிடை செஞ்சு கேட்குற முறைப்படி கேட்டாதான் தத்துவத்தை உணர்ந்த ஞானி அதை நமக்கு உபதேசிப்பார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். குரு கிருபை கிடைத்தாதான் பெருமாளை அடைய முடியும் அப்படின்னு. ஆனால் இதை ஒரு மந்திரி போய் ஒரு ராஜாவினிடத்துல சொல்ல முடியாது, நீ போய் ஒரு குருவை போய் பணிந்து போய் கேளு அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ராஜா நீங்கள் வந்து வித்வான்கள் எல்லாரையும் அழைத்து ஒரு விசாரம் பண்ணி ஒரு டிஸ்கஷன் பண்ணி அதன் மூலமாக யார் பரம்பொருள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுவும் சரியான யோசனை தான் அப்படின்னு வல்லவதேவ பாண்டியனும் ஒரு தண்டோரா போட சொல்லி பரம்பொருள் யாரு அப்படிங்கிறத ஸ்தாபிக்கிறவங்களுக்கு பொற்கிளி கொடுக்கப்படுவதாகவும் அதை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அது வந்து யார் பரம்பொருள்னு ஸ்தாபிக்கிறாங்களோ பொற்கிளி தானே கீழே இறங்கும் அப்படின்றத வந்து சொல்கிறான். அப்போ நிறைய வித்வான்கள் வர்றாங்க, வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தெய்வத்தை பரதெய்வமாக கொண்டாடுறாங்க, ஆனால் பொற்கிளி தானாக கீழே இறங்கலை. இந்த விஷயம் பெரியாழ்வாருக்கும் தெரியும், ஆனால் இது நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் அப்படின்னு அவர் விட்டுட்டார். அப்போ பெருமாள் பெரியாழ்வாருடைய கனவுல வந்து நாளை நீ மதுரை போ, பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றார். அதற்கு பெரியாழ்வார் சிரிக்கிறாராம். நானோ ஏதும் அறியாத ஏழை பிராமணன், என்னிடத்துல வேதமும் தெரியாது, எனக்கு உபனிஷத்தும் தெரியாது, அதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் அங்கே போய் அதெல்லாம் வச்சு நிரூபணம் பண்ணி பரதெய்வத்தை சொல்ல முடியும் அப்படின்னு. உனக்கு யார் பரதெய்வம்னு தெரியுமா அப்படின்னு பெருமாள் கேட்குறார். தெரியுமே அப்படின்னு சொல்கிறார் இவர். யாரு அப்படின்னு கேட்டால் நீ தான் பரம்பொருள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதை போய் அங்கே சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ல, எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி திரும்பவும் இவர் மறுக்கிறார். அது என் பொறுப்பு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்லவும் மறுநாள் பெருமாள் சொல்கிறபடி இவர் கிளம்பிடுறார். இவர் கிளம்புறதை பார்த்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற மற்றவர்கள் எல்லாரும் எங்கே கிளம்புறீர்ன்னு கேட்க, இவரும் எல்லா கதையும் சொல்ல, ஊரில் இருக்கிற எல்லாரும் பரிகசிக்கிறாங்களாம், இவரை கிண்டல் பண்ணுறாங்களாம், நம்ம ஊர் மானத்தை போய் வாங்கிடாத மதுரையில் அப்படின்னு. அப்போ எல்லாரும் சொல்கிறத இவர் காதிலேயே வாங்கிக்கல, பெருமாள் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக கிளம்பி போகிறார். அப்போ சபைக்கு வரார். சபைக்கு வரவும் ராஜா வரவேற்கிறார். இவரை வரவேற்று ராஜாவிடத்துல இவர் சொல்ல சொல்றார் பரதெய்வம் யாரு அப்படின்றத வந்து ராஜா கேட்கிறார். அப்ப இவர் வந்து வடபத்ர சாயிய தியானம் பண்றார். தியானம் பண்ணி உன் பொறுப்புன்னு தானே நீ சொன்ன, இப்ப நீ தான் வந்து உன்னைய ஸ்தாபிக்கணும் அப்படின்னு சொல்லி மனசால தியானம் பண்ணவும் மடை திறந்த வெள்ளம் போல பரம்பொருள் யாரு அப்படிங்கிறத வேதங்கள்ல இருந்தும் உபனிஷத்துக்கள்ல இருந்தும் புராணங்கள்ல இருந்தும் எடுத்துக்காட்டுகளை சொல்லி அதன் மூலமா நாராயணனே பரம்பொருள் அப்படிங்கிறத ஸ்தாபிக்கிறார். இவர் நாராயணனே பரம்பொருள்னு சொல்லவும் பொற்கிளி தானா கீழே இறங்கி இவர் கைக்கு வந்துதான். அப்ப இந்த விஷயத்த பார்த்த அந்த அரசவையில இருக்கிற எல்லாரும் எழுந்து நின்று இவரை வந்து பார்த்து சந்தோஷத்தோட எல்லாரும் இவரை வணங்கி காலில் வந்து விழுந்தாங்களாம். பாண்டியனும் வல்லவதேவ பாண்டியனும் காலில் வந்து விழுந்து நமஸ்கரித்து பரம்பொருளை காமிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இவரை கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறான் அப்படின்னா, யானையில் இவரை அமர்த்தி சகலவித மரியாதைகளுடைய மரியாதையோடு இவரை வந்து அனுப்பி வைக்கிறான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு. அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு இவர் யானையில் நகர்வளம் வழியாக போகும்போது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் கூடி இருந்து விஷ்ணு சித்தர் அதாவது பட்டர்பிரான் இவரோட அழகை வந்து பார்க்குறாங்களாம். அப்போ இதை தான் வந்து இன்னைக்கு நம்ம பெரியாழ்வார் தனியன்லையும் பார்க்குறோம். என்னன்னா, பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்துத வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று அப்படின்னு. பாண்டியனே கொண்டாடின பட்டர்பிரான் வந்தான் என்று, பட்டர்பிரான் அப்படிங்கிறது இங்கே பெரியாழ்வார் தான், வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்துத வேண்டிய வேதங்களோதி,
சங்கம் எடுத்து ஊதுறாங்க. வேண்டிய வேதங்கள், அந்த பாண்டியனுக்கு தேவையான வேண்டிய வேதங்கள் எல்லாத்தையும் அவர் சொல்றார். வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிளி அறுத்தான் அப்படின்னு. அப்ப கிளி அறுக்கிறது மெதுவா, இவர் எல்லாத்தையும் ஸ்தாபிக்கல. இவர் சொல்ல சொல்ல அந்த கிளி, அந்த பொற்கிளியானது தானே தாழ்ந்து வந்து இவர் கையில வந்து விழுந்துதான். விரைந்து கிளி அறுத்தாராம். அவருடைய பாதத்தை நம்ம பற்றணும் அப்படிங்கிறது தான் அந்த தனியனில் சொல்ல வராங்க. அதே மாதிரி ஹரியை அறிந்தவனுக்கு அறியாததும் உண்டோ அப்படிங்கிற சொல்றது மாதிரி, இவர் ஹரித்தியானம் பண்ணி வடபத்திர சாயியை தியானம் பண்ணார் அவ்வளவுதான். ஆனா இதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயங்களுக்கும் இவருக்கு பொறுப்பு கிடையாது. ஆனா அந்த ஹரியை அறிந்தவர்கள் மட்டும்தான் அறிந்தவர்கள்னு பேராம். ஹரியை அறியாதவர்கள் அறியாதவர்கள் தான் சொல்லுவாங்களாம். அது மாதிரி இருந்தது. இப்ப பாண்டியன் யானை மேல அமர்த்தி இவரை வீதி வலம் அனுப்பி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அனுப்பி வைக்கிறான். அந்த அழகை பார்க்கறதுக்கு எல்லாரும் வராங்க. கூடலழக பெருமாள் மதுரையில இருக்கார். அவரும் கருடாரூடனா ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா அங்க வந்து நம்ம பெரியாழ்வார் போறத பாக்குறதுக்காக வர்றார். இதை பார்க்கவும் பெரியாழ்வார் யானையில இருந்து பாக்குறார். வானத்தை பார்த்தா கருடாரூடனா பெருமாள், கூடலழக பெருமாள் வந்து தேவிமார்களோட வரும்போது இவருக்கு பதறாராம். எதுக்காக பதறாருன்னா, பெருமாளை இந்த கலியுகத்துல இப்படி எல்லாரும் பார்க்கும்படியா நீ வருவ, உனக்கு எங்கேயாவது திருஷ்டி பட்டுட போகுதேன்னு பெருமாளுக்கு மங்களாசாசனம் பல்லாண்டு பாடினாராம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு, அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு, வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவாய் சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு, படைப்போர் புக்குமுழங்கும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டே அப்படின்னு பெருமாளுக்கே மங்களாசாசனம் பண்ணினதுனால அதுல இருந்து இவருக்கு பேரு பெரிய ஆழ்வார் அப்படின்றது பேர் வந்துச்சான். நம்மளும் இன்னைக்கு கோவிலுக்கு போறோம், எத்தனையோ பேரு பெருமாள் அங்க அவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம மனசுல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்ல நம்மளுக்கு வேலை கிடைக்கணும், நம்மளுக்கு கல்யாணம் ஆகணும், நல்ல குழந்தைகள் பிறக்கணும், அவங்க நல்லா படிக்கணும், அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்குமா. ஆனா யாரும் அந்த பெருமாளுடைய அழகை வந்து பார்த்து பெருமாளுக்கு திருஷ்டி பட்டுட போகுதேன்னு சொல்லிட்டு பெருமாளை வந்து பல்லாண்டு பாடுறது கிடையாதான். ஆனா நம்மளுக்கு நம்ம பிரச்சனை. ஆனா பெரியாழ்வாருக்கு என்னன்னா, இவ்வளவு கூட்டத்துல பெருமாள் வந்து நிற்கும் போது உனக்கு எங்கேயாவது திருஷ்டி பட்டுட போகுதேன்னு அந்த பெருமாளுக்கே மங்களாசாசனம் பண்ணினதுனால, அவ்வளவு பெரிய மனசு, அவ்வளவு பெரிய பிரேமை, அவ்வளவு பெரிய காதல் இருந்ததுனால அவருக்கு பேரு பெரிய ஆழ்வார் அப்படின்னு சொல்லி மாறிச்சான். அததான் பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர் பிரான் பெற்றான் திருநாமம் பெரியாழ்வார் என்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பொங்கும் பரிவு அவருக்கு இருந்ததுனாலதான் அவருக்கு பெரியாழ்வார் அப்படிங்கிற திருநாமம் வந்து வந்தது அப்படின்னு. அப்ப இந்த மாதிரியான பொங்கும் பரிவு எனக்கு இல்லை இந்த வைத்தமாநிதி பெருமாளிடத்துல, அதனாலதான் நான் இந்த ஊரை விட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற விஷயத்த ஸ்ரீ ராமானுஜர் இடத்துல திருக்கோளூர் பெண் பிள்ளை 11வது வாக்கியமா 12வது வாக்கியமா சொல்றான். 13வது வாக்கியம் ஆராய்ந்து விட்டேனோ திருமலிசையார் போலே அப்படிங்கிற வாக்கியம், அதனுடைய அர்த்தத்தை அடுத்த ஆடியோவில் அனுபவிப்போம். உங்களுக்கு இந்த ஆடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களுடைய அப்டேட்ஸ் ரெகுலராக வந்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எங்களுடைய ரிப்ளையும் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி.